வெல்கம் டு காந்திஸ் கிச்சன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பைத்தம்பருப்பு பாயாசம். இதுக்கு தேவையானது பைத்தம்பருப்பு 1 கப், வெல்லம் 1.5 கப், தேங்காய் துருவல் 1 கப், முந்திரி, ஏலக்காய், நெய். இப்போ நம்ம பைத்தம்பருப்பை வேக வச்சு எடுத்துன்னு வந்தோம். இப்போ பைத்தம்பருப்பை லேசாக வறுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா கொலைய வேக வச்சு கரண்டியில் நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு விட்டு இதில் நம்ம வெல்லம் திருவி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணணும். 1 கப் வேக வச்சு வெல்லம் போட்டு அதுக்கு தேவையான வாட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இதை 1 கொதி விடணும். 1 கொதி குக்கரில் வச்சு வெல்லம் கரையும் தண்ணியும் கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சி 1 கொதி வரணும் அந்த வெல்லம் வாசனம் போகணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிச்சு. இப்போ ஏலக்காய் தூள் போடுங்க. அப்புறம் முந்திரி, வறுத்த முந்திரி இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் துருவல், தேவையான தேங்காய் துருவல். பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி. இன்னைக்கு வைகாசி விசாகம், அதனால் பைத்தம்பருப்பு பாயாசம் வச்சு முருகருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ ருசியான சத்தான பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்